அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் குரு மற்றும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்களை பார்க்க உள்ளோம். இயற்கையான சுபர், பொன்னவன், மன்னவன் என ஜோதிடர்களால் புகழப்படுபவர் குரு பகவான். அவர் மகரத்தில் நீச்சமடைந்து இருக்கின்ற சூழலில் அவர் தற்பொழுது வக்ர கதியில் செயல்பட்டு வருகின்றார். அவரை போல உழைப்பிற்கு அதிபதியானவரும் நீதிபதியாகவும் இருந்து வருகின்ற சனி பகவானும் தற்பொழுது வக்ர கதியில் இருக்கின்றனர். இவர்கள் செப்டம்பர் 14 தேதி மகரத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றனர். பின்னர் அக்டோபர் 13 தேதி 2021 ஆண்டு தமிழ் மாத கணக்கின்படி புரட்டாசி 27 தேதி அன்று குரு பகவானும் சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகின்றனர். பின்னர் நவம்பர் 12 தேதி வரையிலும் மகரத்தில் இருக்க உள்ள குரு பகவான் நவம்பர் 13 தேதி அன்று மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதுவரையிலும் குரு மற்றும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பது. குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு பத்தம் இடத்தில் குரு பகவானும் சனி பகவானும் ஒன்றாக இணைந்து மகரத்தில் இருக்க உள்ளனர். மகரத்தில் இருக்கின்ற குரு பகவானின் பார்வையானது ரிஷபம், கடகம் மற்றும் கன்னி ராசியின் மீதும், சனி பகவானின் பார்வையானது மீனம், கடகம் மற்றும் துலாம் ராசியின் மீதும் விழுகின்றது. குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 3 இடம், 5 இடம் மற்றும் 7 இடத்தின் மீதும், சனி பகவானின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 5 இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 8 இடத்தின் மீதும் விழுகின்றது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடத்திலும் இருக்க உள்ளனர். இதன் காரணமாக வேலையில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பணி நியமன ஆணைகள் உங்கள் கைகளை வந்து அடையும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களும் முடக்கங்களும் நீங்கி தொழில் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இறங்கும் முயற்சிகளில் வெற்றிகளை அடைவீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தை பாக்கியம் உண்டாகும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். உடலில் வீரியம் அதிகரிக்கும், தைரியம் கூடும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு திருமண வரன்கள் அமையும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இருவரும் ஒன்றாக இணைவர். உங்கள் துணையின் மீது உங்களுடைய பாசம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். புதிதாக முடிவுகளை எடுக்கும் முன் உங்கள் குடும்பத்தாருடன் ஆலோசனை செய்வது நல்லது. மறைமுக வழிகளில் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்கள் தற்பொழுது குணமடைவர். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். கடன்களை அடைக்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். யாருக்காகவும் ஜாமீன் தர வேண்டாம். உங்கள் தந்தை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு 100% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் முருகப்பெருமான் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசி பலன், சித்தர் வழிபாடு பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். அருகில் உள்ள ஜாயின் பட்டனை கிளிக் செய்து நம்முடைய குழுவில் இணைந்து பயன்பெறவும். நன்றி. Subscribe, like, comment, and share.